ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي غني تركريا الله بن أديار عليه அல்லாஹ்வின் அருளால் தொடர்ந்து நேற்றைய தினத்திலிருந்து சலஃபுகளின் வாழ்க்கையில் என்ற தலைப்பிலே அவர்களுடைய கூற்றுகள், அதாவது மார்க்கத்தை எப்படி அவர்கள் புரிந்து அதை உணர்ந்து அதன்படி செயல்பட்டு தங்களது வாழ்க்கையில் சில நல்ல அறிவுரைகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாமும் படித்துணரும் போது, அவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றியபடியும் அதிலிருந்து ஒரு சில உறுதிப்பாடாவது நம்மிடத்திலே வரும் என்ற அந்த நன்னோக்கத்திலே இந்த ஒரு தலைப்பிலே நாம் பேசுகின்றோம். அல்லாஹு தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் நல்ல தௌஃபீக்கை என்றும் தருவானாக. அவன் பக்கம் நெருங்கக்கூடிய நன்மக்களில் நம்மையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இன்று அந்த கண்ணியத்திற்குரிய இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இம்மையை குறித்து, மறுமையை குறித்து, நல்ல அமல்களை குறித்து, பாவங்களை குறித்து அவர்கள் கூறிய சில கூற்றுகளை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பொதுவாக இன்று நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், பலரை பொறுத்தவரை எந்த அளவு நன்மைகளை மறுமைக்காக சேர்த்து வைத்திருக்கிறோம், இன்றைய நாளில் நான் இறந்துவிட்டால் எனக்கு சொர்க்கமா நரகமா, எனது விசாரணையில் நான் வெற்றி பெறுவேனா இல்லையா என்று அந்த சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலையில் நம்மிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள். அன்றாட பிரச்சனையே அவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்ற அந்த தருணத்திலே இப்படிப்பட்ட சுய பரிசோதனையெல்லாம் அவர்களது மனதிலே உதிப்பதே இல்லை. இன்னும் சிலரை பொறுத்தவரை தன்னை ஒரு பெரிய அவுளியாவாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நேரடியாக பாயிண்ட் டு பாயிண்ட் டிக்கெட் வாங்கியவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களைப் போன்று அல்லது பாவமே செய்யாதவர்களைப் போன்ற ஒரு மனநிலையிலே நம்மிலே பலர் இருப்பதை பார்க்கிறோம். இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கூற்றுகளை பாருங்கள். பலர் பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சிறிய தவறிலிருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூட்டி அதிகரித்து அதிகரித்து பெரும் பாவங்களை தொடர்ந்து செய்கிறார்கள். அந்த பாவங்களை செய்யும்போது அவர்களுக்கு உணர்வு இருப்பதில்லை. சிலர் பரவாயில்லை செய்வோம், அப்புறமா பின்னாடி பார்த்துப்போம், தௌபா செஞ்சுப்போம், ஹஜ்ஜுக்கு போனால் பார்த்துக்கலாம், பின்னாடி நம்ம அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டுக்கலாம், இப்படியெல்லாம் ஒரு மனநிலை. அன்பிற்குரியவர்களே, இமாம் சொல்லக்கூடிய இந்த சில அறிவுரைகளை பாருங்கள். சொல்லுகின்றார்கள், பாவத்தை நீ விட்டு விடுவது, நீ பாவம் செய்யாமல் இருப்பது, பாவத்திலிருந்து விலகி இருப்பது உனக்கு ரொம்ப லேசு. பாவம் செய்ததற்கு பிறகு நீ தௌபா கேட்பதை விட, பாவம் செய்ததற்கு பிறகு தௌபா செய்வதை விட, தௌபாவிற்காக நீ சிரமப்படுவதை விட,
பாவமே நீ செய்யாமல் அந்த பாவத்தை விட்டு விலகி இருப்பது தான் உனக்கு இலகுவானது. ஏன் தெரியுமா? மா யுமினுக அன் தகூனா அஸ்பத கபீரதன் உغلق دونها باب التوبه فانت في غير معمل. சொல்கிறார்கள், நீ என்ன நம்பிக்கையில் இருக்கிறாய், என்ன ஒரு மனநிலையிலே நீ இருக்கிறாய், பயமற்ற நிலையிலே நீ ஒரு பெரும் பாவத்தை செய்கிறாய், உனக்கு தெரியுமா அடுத்து தௌபாவுடைய வாசல் உனக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அந்த தௌபாவுடைய வாசல் உன் விஷயத்திலே அடைக்கப்பட்டு விடுமா? தௌபாவிற்குண்டான வாய்ப்பை நீ அடைய பெறாமலேயே உன்னை மலக்குல் மௌத் சந்தித்து விட்டால் உனது நிலை என்னவாகும்? பாவத்தை விடுவது உனக்கு லேசு, அதற்காக நீ தௌபா கேட்கின்ற சிரமத்தை விட. நம்மளை பொறுத்த வரைக்கும் தௌபா கேட்கறதுனா எப்படின்னு சொன்னா, உணர்ந்தோ உணராமலோ, கண்களில் இருந்து கண்ணீர் கசிந்தோ கசியாமலோ, அல்லாட்ட நீ நான் மன்னிச்சுக்க இல்லைன்னா எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, அந்த மாதிரி தான் இன்று நம்மில் பலருடைய இஸ்திக்ஃபார் இருக்கிறது. அது இஸ்திக்ஃபாரே கிடையாது. இதே சலஃபுகள் உடைய கூற்றுகள் இருந்து பார்க்கிறோம், நம்முடைய இஸ்திக்ஃபார் தௌபாவுக்கே ஒரு இஸ்திக்ஃபார் தேவைப்படுகிறது. நம்முடைய இஸ்திக்ஃபார் தௌபாவுக்கு இன்னொரு தௌபா இஸ்திக்ஃபார் தேவைப்படுகிறது. ஏன்? அந்த தௌபா இஸ்திக்ஃபார் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அப்படி இருப்பதில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தௌபா கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? அழுது கொண்டே இருந்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 40 நாள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதால் எண்ணிய ஒரு தவறான, அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு தவறான எண்ணத்திற்காக வேண்டி சஜிதாவில் இருந்து தலையை எடுக்கவே இல்லை, தங்களுடைய அவசியமான சில சுய தேவைகளுக்கே தவிர. அழுது அழுது அவர்களது கண்கள் குருடாகின்ற அளவுக்கு அழுதார்கள். அல்லாஹ் சொன்னான், தாவூதே உம்மை நாம் மன்னித்தோம் என்று. தௌபா என்பது அது. அழுக இல்லாத இஸ்திக்ஃபார் தௌபா இல்லை. தன்னைத்தானே நொந்து கொள்ளாத, தன்னைத்தானே பழித்துக் கொள்ளாத இஸ்திக்ஃபார் தௌபாவாக ஆகாது. எப்படி கதறி அழுவதென்றால், தாயை பிரிந்த குழந்தை அழுவதை விட, தாயை பிரிந்த குழந்தை அழுவதை விட அப்படிப்பட்ட ஒரு அழுகை இஸ்திக்ஃபாரில் இல்லை என்றால் அது தௌபாவே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நாம் எப்படி தௌபா கேட்டிருக்கிறோம் என்று. நமது வாழ்க்கையில் எத்தனை காலங்கள் அல்லாஹ்வை மறந்து கழிந்திருக்கின்றன. தொழுகையின் அலட்சியத்திலே, வணக்க வழிபாட்டின் சோம்பேறித்தனத்திலே, ஃபர்துகளை பாழாக்கியதிலே, அல்லது ஹராமாக தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்ததிலே. அப்போ இதுதான் இமாம் சொல்லுகின்றார்கள், ஆரம்பத்திலிருந்தே தர்குல் ஹதியத்தி, பாவத்தை விட்டு பழகிவிடு, அது உனக்கு ரொம்ப லேசானது. எதை விட? அதை செய்ததற்கு பிறகு தௌபா கேட்பதற்கு நீ எடுக்க வேண்டிய சிரமத்தை விட. இப்போ அவங்க சொன்னது எதை சொல்கிறாங்கன்னா, நல்லவர்கள் உண்மையிலேயே தௌபா கேட்டாங்க பாருங்க, அழுது பிரலாபித்து மன்றாடினார்கள் அல்லவா, அந்த தௌபாவை சொல்கிறார்கள். அது சாதாரணமான தௌபாவல்ல. ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அழுது அழுது அவர்களுடைய அந்த கன்னத்திலே அப்படியே கரை படிந்து அந்த அடையாளம், கருப்பு அடையாளம் அப்படியே விழுந்திருந்தது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அழுது அழுது அவர்களது கண்களே குருடாகிவிட்டன. அவர்களுடைய அல்லாஹுவின் அச்சத்தால் அழுததால் அவர்களது கண் பார்வையே சென்று விட்டது.
அது தௌபா, அது தௌபா, அது இஸ்திகஃபார். இதைத்தான் சொல்லுகின்றார்கள், தௌபாவுக்காக நீ சிரமப்படுவதை விட பாவத்தை விட்டு விடுவது, அதை விட்டு தூரமாக இருப்பது மேல். பார்க்கக்கூடாத விஷயத்தை பார்த்ததுக்கு பிறகு தௌபா கேட்பதை விட, கேட்கக்கூடாததை கேட்டதற்கு பிறகு தௌபா கேட்பதை விட, செய்யக்கூடாத ஒரு செயலை செய்ததற்கு பிறகு தௌபா கேட்பதை விட எது இலகுவானது? அதன் பக்கம் செல்லாமலேயே இருப்பது, அதன் பக்கம் நெருங்காமலேயே இருப்பது. இரண்டு விஷயங்களை சொல்கின்றார்கள். ஒன்று என்ன? தௌபாவின் வாசல் உனக்கு அடைக்கப்படலாம், அல்லது அந்த பாவத்தில் நீ இருக்கும் போதே உனதை உன்னை மலக்குல் மௌத் உயிர் வாங்கி சென்று விடலாம். ஒன்று என்ன? அந்த பாவத்திலிருந்து நீ வெளியாகியதற்கு பிறகுதான் உனக்கு மரணம் வரும் என்று யார் சொன்னார்? என்ன உறுதி வைத்திருக்கிறீர்கள்? இது கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சலஃபுகள் துன்யாவை புரிந்ததால் அவர்களது உள்ளத்திலே இருந்த அந்த பயத்தினால் வந்த வார்த்தை. நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? ஹார்ட் அட்டாக் வந்தால் தாங்க மூத்து வருவோம். எப்படி? கொலஸ்ட்ரால் கூடி ஹார்ட் அட்டாக் வந்தால் தான் மூத்து வரும். அல்லது 70 வயசுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கு பிறகு தான் மூத்து வரும். நம்ம மூத்துக்கு நிறைய லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறோம், அவங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு நொடியிலும் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். மரணத்தை எப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? நாம் எப்படி வாழ்க்கையை விரும்புகிறோமோ அதை விட அதிகமாக அவர்கள் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். நம்ம எதிர்பார்க்குறோமா மரணத்தை? வீட்டில் பெண்கள் எப்படின்னு சொன்னால் மவுத்துன்னு சொன்னாலே வாயை பொத்துன்னு பொத்திடுவாங்க. என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்களா? பார்க்குறோம், பயம். மவுத்துன்னு சொன்னாலே பயம், மவுத்துன்னு சொன்னாலே பயம். மூமினுக்கு மவுத்து ஒரு பயமா? பயப்படணும். எந்த விஷயத்தில் பயப்படணும்? என்னுடைய மவுத்து ஈமானுடைய நிலையில் வர வேண்டும் என்று பயப்படணும். இதுதான் இமாம் ஹசன் பஸ்ரி சொல்கிறாங்க, நீ பாவம் செய்ததற்கு பிறகு தௌபா செய்வதற்குரிய வாய்ப்பு உனக்கு கிடைக்குமா? என்ன கேரண்டி உனக்கு? அல்லது அந்த பாவத்தில் இருக்கின்ற நிலையிலேயே உன்னை மலக்குல் மௌத் அள்ளி சென்று விட்டால் அப்ப எது இலகுவானது? பாவத்தை ஆரம்பத்திலிருந்தே விட்டு விடுவது நமக்கு இலகுவானது. இதைத்தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னொரு கூற்றிலே இப்படி சொல்லுகின்றார்கள், ஒரு முஃமினுடைய ஈமான் யக்கீன் இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்றால் சொல்கிறார்கள், அல் முஃமினு மன் அலிம அன்னமா கால் அல்லாஹ் கமா கால் வல் முஃமினு அஹ்சனு அமலா வ அஷ்ஷத்து அன்னாஸி வஜலா ஃபலவ் அன்ஃபக ஜபல மின் மாலி ما امن دون ان يعاء لا يزداد صلاحا وبرا الا ازداد فرقا والمؤمن يقول سواد الناس كثير وسيغفر لي ولا باس علي فيسيء العمل ويتمنى على الله وصلكوني دوارتي بارك ஒரு இறை நம்பிக்கையுள்ள ஒரு மூமினுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், எப்போதும் அல்லாஹுவின் கூற்றுகளை குறித்து, அல்லாஹ் சொன்னதை குறித்து, அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படித்தான் நடக்கும், அல்லாஹ் சொன்னதுதான் உண்மை, அல்லாஹ் எதை எப்படி சொன்னானோ அது அப்படித்தான் என்ற ஈமானிய உணர்வை உணர்ந்து கொண்டே இருப்பான். புரியுதுங்களா? அல் முஃமின் மன் ஆலிம அன்னமா கால் அல்லாஹ் கமா கால் அல்லாஹ். இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, குர்ஆனோடு நாம் ஒன்ற வேண்டும். இதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன? குர்ஆனோடு நாம் ஒன்ற வேண்டும். அல்லாஹ் சொன்னது என்றால் அல்லாஹ் எங்கே சொல்லி இருக்கிறான்? எங்கே சொல்லி இருக்கிறான்? எங்கெங்க அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்? எங்க சொல்லி இருக்கிறான்? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். இன்று வரை நாமோ குர்ஆனை புரியாமல் தான் ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்றால் இது எப்படி நமக்கு சொல்லப்பட்டதாக ஆகும்?
குறைஞ்சபட்சம் தர்ஜமாவையாவது ஒன்றுக்கு மூணு தடவை நாலு தடவை படித்து வசனங்களுக்கு ஏற்றது போல மனசில் பதிய வைத்துக்கவாவது செய்திருக்கிறோமா? ஒரு வருஷம் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதையும் டிவி பார்க்குறதையும் நிப்பாட்டினா தர்ஜமாவை குறைஞ்சது மூணு தடவை படிச்சிடலாம். குரான் தர்ஜமாவை குறைஞ்சது மூணு தடவை படிச்சிடலாம். வேஸ்டாக உள்ள இந்த ஃபேஸ்புக், இந்த அத்தனை அசுத்தங்களையும் அத்தனை குப்பை கூலங்களையும் ஒதுக்கி குப்பையில் போட்டுட்டா குரான் தர்ஜமாவை குறைஞ்சபட்சம் என்ன செஞ்சிடலாம், மூணு தடவை அதனுடைய தர்ஜமாவை முழுசாக படிச்சிடலாம், கண்டிப்பாக படிச்சிடலாம். ஆனால் செய்கிறோமா? ஷைத்தான் செய்ய விடுறானா? எந்த அளவுக்கு ஷைத்தானோடு கைகோர்த்து தோல் மேல தோல் போட்டு முசாஃபா செஞ்சு மானத்தா பண்ணி அவனோ அவனை பிரியாத நண்பனாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்றால், எந்த கையில் எடுத்தாலும் சரி நீங்க குரானை கையில் எடுக்காத மாதிரி கரெக்டா நச்சுன்னு பார்த்து உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை பேணுதலா வச்சிருக்கலாம். எப்படி? எந்த கையில் எடுத்தாலும் சரி அந்த குரானை மட்டும் தொட்டுறாத அளவுக்கு உங்களை ரொம்ப பக்குவமா பேணுதலா காப்பாத்தி வச்சிருக்கான். யாரு? இப்லீஸ். எதை திறந்தாலும் சரி அதை மட்டும் திறக்க விடாம, அதை திறந்தாலே ரொம்ப பேருக்கு அப்படியே கண்ணு சுக்கும். ஒரு வசனத்தை படிச்ச உடனேயே அதோட மூடி வச்சு நாளைக்கு படிச்சிடலாம். ஷைத்தான் இப்லீஸ் உள்ளத்திலே இருக்கிறோம். நல்லவர்களுக்கு குர்ஆனை திறந்தால் அவர்களது மகிழ்ச்சி அதிகமாகும். உள்ளத்திலே நயவஞ்சகமும் ஈமானின் பலவீனமும் பாவத்தின் அழுக்குகளால் உள்ளங்கள் கசடு ஏறியவர்களும் குர்ஆனை திறந்தால் அவர்களுக்கு சோம்பேறித்தனம் தான் மிஞ்சும். என்ன சரியா இல்ல? தௌபா செய்து இணையச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடி உள்ளத்தை சுத்தமாக்கி விட்டு குர்ஆனை திறந்து பாருங்கள். உஸ்மான் குர்ஆனுக்காகவே பிறந்து வாழ்ந்தவர்கள், ஒவ்வொரு இரவிலும் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களது உள்ளங்கள் சுத்தமாக இருந்தால் குர்ஆன் ஓதுவதிலே நீங்கள் ஒரு காலம் குர்ஆன் ஓதுவதில் ஒரு காலம் நீங்கள் அலட்சியம் செய்ய மாட்டீர்கள், குர்ஆன் ஓதுவதிலே ஒரு காலம் நீங்கள் சடைவடைய மாட்டீர்கள், குர்ஆன் ஓதுவதிலே ஒரு காலம் நீங்கள் போதும் முடித்து விட்டேன் என்று உணர மாட்டீர்கள், ஓத ஓத இன்னும் இன்னும் என்று தான் நீங்கள் இருப்பீர்கள். லவ் தஹுரத் குலூபுக்கும் மா ஷபிஅத் மின் கலாமில்லா. உஸ்மான் கனி சொல்கின்றார்கள், என்ன சொல்கிறார்கள், உங்களது உள்ளம் சுத்தமாக இருந்தால் அது குர்ஆனை ஓதுவதிலே இதோடு போதும், இதற்கு மேல் இதோடு போதும் என்ற அந்த மனப்பான்மைக்கு வந்து விடாது சொல்கின்றார்கள். மூமின் எப்படி இருப்பான் என்றால், அல்லாஹ் சொன்னதை சொன்னதை போன்று விளங்கி நம்பிக்கை கொண்டு அந்த எண்ணத்திலே இருப்பான். அப்ப அதுக்கு என்ன தேவை? குர்ஆனோடு தொடர்பு தேவை. இதை இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய இன்னொரு கூற்று குர்ஆனை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது, இப்னு ஆதம் லவ் கரஅத்தல் குர்ஆன் ஸும்ம ஆமன்த பிஹி, நீ குர்ஆனை உணர்ந்து படித்து அதை கொண்டு நம்பிக்கை கொண்டிருந்தால் உனக்கு கவலைதான் அதிகமாக இருந்திருக்கும், உனக்கு பயம்தான் கடுமையாக ஆகியிருக்கும், உனது அழுகைத்தான் அதிகரித்திருக்கும். என்ன வார்த்தையை சொன்னார்கள்? அல்லாஹ் சொல்லுகின்றான், மூமின்களுக்கு குர்ஆன் உபதப்பட்டால் உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் ஓதப்பட்டால் وَإِذَا سَمِعُوا مَا أُنْزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ. ஏன்? புதிதாக இஸ்லாத்தை கேட்கக்கூடிய ஒரு யூதன் கூட ஒரு கிறிஸ்தவன் கூட உண்மையான விசுவாசம் உள்ளவனாக இருந்து இறைவனின் வேதத்தின் தேடல் உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு முன்னால் இந்த குர்ஆன் ஓதப்பட்டாலும்
அவனுடைய கண்கள் தாரை தாரையாக தண்ணீர் கண்ணீர் சிந்துவதை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை பத்தி? யூதன் கிறிஸ்துவன் உண்மையான இறை தேற்றத்திலே, இறைவனின் நேர்வழியின் தேற்றத்திலே இருக்கும் போது அவனுக்கு இந்த குர்ஆனின் வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தஃபீது அயுனுஹும் மினத் தமா, கண்ணீரால் அவனுடைய கண்கள் பீறிட்டு விடும். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? அந்த அஸ்மஹாவை பார்த்து, ஹபஷாவின் மன்னரை பார்த்து, அவருடைய சபையில் இருந்த உண்மையான அந்த சில கிறிஸ்தவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான்.